ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சிங். வாய்ஸ்ஓவர் சைனிங் இன். இது பிக் பாஸ் சீசன் 3 மலையாளம் தமிழ் ரிவ்யூ. நேற்று எங்கேயா போனேன் அப்படின்னு கேட்கறது வந்து மைண்ட் வாய்ஸ் புரியுது. ஆமாம், அதீத வேலைப்பளு மற்றும் உடல் அசதி காரணமாக காலையில் பண்ணலான்னு விட்டது தான். அது அப்படி காலையிலிருந்து இரவு வரையும் வந்துச்சு. சரி, ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது வந்து 39 சாரி, இந்த எபிசோட் வந்து 39வது நாள் 40வது நாளுடைய ரிவ்யூ தான் இது. அதாவது 40வது எபிசோட், 41வது எபிசோடனுடைய, அது ரெண்டு எபிசோடனுடைய ரிவ்யூ தான். ஆமாம், 40 அண்ட் 41 ரெண்டுமே சேர்த்து ஒரே எபிசோட பண்ண போகிறோம். ஸோ 40 எபிசோடில் என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, அந்த பால் டாஸ்க் தான் நேற்று வந்து பெரிய விஷயமா இருந்தது. அதில் இவங்களுக்கு பால் வந்து வேற ஒரு அனுப்பு இதில் அடிச்சிட்டார். அவர் ஒரு பேர் ரம்ஸான் எவ்வளவோ நடந்தது இல்லை, அது சொல்லணும்ல, மறந்துடுவேன். அவர் வந்து பிடிச்சிட்டு போய் அங்கேயும் இங்கேயும் உட்காந்து ஒரு மாதிரி தகமாறிட்டான்னு வச்சுக்கலாம். அந்த அடிக்கு அப்புறம் அவருக்கு யாருமே வந்து அனுப்ப வந்து தேர்ந்தெடுக்கவே இல்லை. என்னன்னே தெரியல, அவர் எல்லாருமே டீல் ஒரு விஷயம் வந்து ஸ்போர்ட்டிவா இருந்தது. எல்லாருமே பார்க்கும்போது எல்லாருமே அடி வாங்கிலாம் போய் உட்காந்தாங்க. சூர்யா மட்டும் தான் கொஞ்சம் அழுத மாதிரி இருந்தது. எல்லாத்துலயுமே அழுதுறாங்க அவங்க, ஏன் அழுதாங்கன்னு தெரியல. அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று, நீங்கள் வந்து கோட்டை மாற்றி நின்னுங்க, எப்படினா அடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலான்னு. ஆனால் பால் வரும்பொழுதே அது உள்ளே கை விட்டு எடுக்கிறது எப்படின்னு தெரியல. இப்போ உயரமாக இருக்கிறாங்க, டிம்பிள் அனுப்பு எடுத்துடுறாருன்னு வச்சுக்காங்க, மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்ற. இல்லை, இப்போ ரம்ஸான்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்போர்ட்டிவாகவே இல்லை. இல்லை, ரம்ஸானால் எதுவுமே எடுக்க முடியாது. ஆமாம், அப்படி பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிறத விட எல்லாரை விட அவர் தான் வந்து ஹைட். இது எப்படி வந்து பிக் பாஸ் வந்து அனுமதிக்கிறாரு, எப்படி வந்து பிக் பாஸ் வந்து எப்படி இது வந்து நியாயப்படி பிக் பாஸ் நடக்கிறாரு எப்படி சொல்ல முடியும். ஸோ அதுதான் மேட்ரு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இவர் பேர் என்ன, ஆமாம், இந்த மாதிரியான சச்சரவுகள் அப்படி எல்லாம் அது வந்து நேற்று நடந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவும் போல சஜினா ஃபிரோஸ் வந்து டாக் ஆஃப் த டவுனாக இருப்பாங்க. இன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை, நேர்மையை வந்து பறசாட்டணும் அப்படின்ற மாதிரி காலையிலே வந்து இவருக்கு, அதாவது நைட்டே போய் இதில் சொல்லிட்டாரு, பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டாரு. அது முதல் நாள் நைட்டு, அதான் ஆமாம், நைட்டே வந்து பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டாரு, பரவாயில்ல தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. மறுநாள் என்ன பண்ணுறது, அவர் கதையை வளர்த்தினார் எப்படின்னா, நான் வந்து ரொம்ப நேர்மையாக இருந்தேன், நீங்கள்லாம் பார்க்கல, நான் வந்து அதை பார்த்துட்டேன், நான் வந்து ரெட் எடுத்து தாண்டி தான் நான் வந்து பண்ணேன் அப்படின்னும்பொழுது ப்ளஸில் கூட சொன்னாங்க இவங்க, நம்ம பாக்கியலட்சுமி சொன்னாங்க, அப்போ அதை வந்து எல்லாம் எப்படி வேணாலும் நீ விளாட்னு சொல்லிட்டாருப்பா, திரும்பவும் நீ வந்து பேசின என்ன பார்த்தோம் அப்படின்னா. அப்புறம் அதுவும் இல்லாத ரெண்டு பேர் புருஷனோட ரெண்டு பேருமே காலையில் சண்டை போட்டுவிட்டாங்க பயங்கரமாக. ஏன்னா சஜினாவை பொறுத்த வரைக்கும் அதான் இங்கே இது எப்படி இருந்தது அப்படின்னா, அதை அப்புறம் நிறைய நம்ம இங்கேயே சொல்லிக்கிட்டே இருக்கோம். இல்லை பரவாயில்ல, வாங்க அப்படியே போகலாம். ஸோ இது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீ அழிக்கிற மாதிரி அழி, நான் நீ கிள்ற மாதிரி கிள்ளுன்னு அடிக்கிற மாதிரி அழு அப்படிலாம் ஏதோ. ஏன்னா இந்த கதை வந்து இப்படியே விடுற, ஏன்பா மார்னிங் டாஸ்ட்ல போய் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கேன், எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. டிம்பிள் கூட ஏதோ ஒரு வார்த்தை சொன்னதுமே வந்து நீ வந்து சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஆனாலும் இந்த இடத்துல சொல்லி அவங்க ஒரு கடவுள் என்னன்னா டக்குன்னு கிடல வந்து ஆரம்பிச்சார் இன்னைக்கு. ஆனா இவங்க நடுவில் ரெண்டு பேரும் போட்டு கத்திட்டு கிடந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிக் பாஸ் சொல்லிட்டார் நடந்த அடுத்த நாள் முடிஞ்சு போச்சு, இப்ப போய் நான் நேர்மையின் செய்கிறமா இப்ப பேசுறது எந்த வகையில் நியாயன்றது இவங்க. அவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல நான் கண்டிப்பா சொல்லுவேன். இல்ல, அதுல வந்து அவர் கொடுத்த டைலாக் எல்லாம் பயங்கரமான டைலாக். நம்ம வெறும் விருத்தி, நம்ம வந்து வெறும் வந்து ஒரு பொம்மை, ஒரு ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல ஆட்டி வைக்கிறவரே பிக் பாஸ் தான். இந்த வீட்டுல எல்லாருமே ஸ்ட்ராட்டஜி விளையாடுறவங்க தான், எல்லாருமே முதல் இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு சில நெளிவு சீவுகளோட எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்களா. அந்த வகையில ஃபிரோசன் சஜனா வந்து, போலி ஃபிரோசன் சஜனா வந்து அதுல வந்து கெத்துன்னு தான் வச்சுக்காங்களா. அந்த மாதிரி ரொம்ப தெளிவா வந்து அதுல வந்து காயினை கத்தி போயிட்டு இருக்காங்க அவங்க. பட் நம்மளுக்கு வந்து கோவம் வந்து ஒரு யூ ஏதோ பண்டு வருவோன்ற மாதிரியே வச்சுட்டு இருப்பாரு. ஆமாம், பொலிஃபிரோஸ் பொலிஃபிரோஸ் அதை சொல்ல இவங்க சஜினாவும் அப்படியே இரிட்டேட் ஆறாங்க. ஆமாம், எப்படி இது, அதாவது நான் உயிரை கொடுத்து விளையாடினதை நீ வந்து இந்த மாதிரி சொல்லிட்டேன். இப்போ பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கு, ஐயோ ஆமாம் சஜினா நேற்று உயிரை கொடுத்து விளையாடினா, இவர் ஏன் இது போய் ஒரு ப்ராப்ளம் அப்படியே மறைச்சு எல்லாமே அது ஏதாவது பிரச்சனை, இவங்க வந்து நாமினேஷன் வந்து உங்களை ஜெயிக்க வச்சுருவாங்க, இப்படி தான் அவங்க கதை ஓடிட்டு இருக்குன்னு வச்சு. இல்லை, ஏன்னா இதை வந்து இது ஒன்று, ப்ளஸ் இன்னைக்கு பாக்யா சர்ச்சையும் உடனே வந்து சொன்னாங்க சஜினாவுக்கும் வந்து அந்த கேப்டன்சின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, அப்போ அப்படி வந்து சஜினாவையே வந்து நம்ம சொல்லும்பொழுது இதை வந்து ஒரு பிரச்சனையா, அதாவது இந்த கோட்டை தாண்டி வந்து பிடிச்சதெல்லாம் ஒரு பிரச்சனையா சொல்லாம இருந்தாலே அதை பத்தி யாரும் பேச போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க கிடிலன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவரும் அதை வந்து ஆமோதிச்சு பேசிக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேத்திய சண்டையில் ஒரு முக்கியமான விஷயத்த தவற விட்டோம், அதாவது சாய்க்கும் உங்களுக்கும் சந்தியாவுக்கும் பெரிய பெரிய சண்டை. ஆமாம், அதாவது சண்டைனா சாதாரண சண்டை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பெரிய சண்டை போட்டாங்க, அதை நம்ம கண்டிப்பாக குறிப்பிட்டாகணும். அது ரெண்டு நாள் ரெண்டு நாள் டக்குன்னு ஞாபகம் வந்தது. ஆ, கரெக்ட். ஸோ அந்த விஷயத்த சொல்லி ஆகணும். பட் ஆனால் இன்றைக்கி வந்து நாமினேஷன் வந்து சாய் வந்து முதலிடத்தப்படுகிறார், அதையும் நம்ம சொல்லணும். இப்போ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெரோஸ் சஜினா இந்த சண்டை போட்டாங்களா, போட்டு அந்த முடிஞ்ச உடனே வந்து சஜினா வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க. அதனால அதுக்கப்புறம் சேச்சி தான் அந்த கிடிலன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஏன் இதை மாதிரி பண்ணணும், சஜினாவுக்கு ஆசையாக இருக்கும்ல. அதே மாதிரி சேச்சி கூட்டும் சொல்லுவாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆள் தானே, அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ளார வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மாற்று கருத்தோடு இருந்தீங்கன்னா அது எப்படி சரியாகும்.
ரெண்டு பேரும் ஒரு டிசிஷன் எடுங்கன்னு இவர் திருப்பி ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை நான் வந்து ரொம்ப நியாயமா, எனக்கு வந்து நியாயம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உடனே சஜினா வந்து கோச்சிட்டு போனாங்க திருப்பியும். இதுதான் நடந்துட்டு இருந்தது. அதன் பிறகு வந்து சூர்யாவும் ஃபிரோஸும் பேசும்போது சூர்யா சொன்னாங்க ஒரு வார்த்தை, எதுவுமே பிரச்சனை இல்லை, இவங்களா ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி கிடலன் ஃபிரோஸ் கிட்ட ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது அவர் அதையும் சொன்னாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி அது, நம்ம அது நல்லா தெரியும், பட் இருந்தாலும் நம்ம வந்து அதை ஒன்றும் சொல்ல முடியாது. வழக்கு அவங்க மேலே நிறைய, ஏன்னா இவங்க நிறைய பேசினாங்கன்றதுனால தான் இந்த வாயில் போடுறதெல்லாம் பண்ணாரு. பட் இருந்தாலும் அவங்க வந்து அதை ஸ்ட்ராட்டஜி அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதன் பிறகு வந்து நாமினேஷன், அதாவது கேப்டன்சிக்கு யார் மூணு பேர் நீங்கள் தகுதியானவங்களா நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வாட்டியை வந்து அனுப்ப எல்லாருமே டீல் விட்டாங்க. ஆமாம், அதாவது இதில் நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா, நல்லா வந்து பிடிச்சி இண்டிவிஜுவலாக முத நாளும் சரி அடுத்த நாளும் சரி மார்க் வாங்கினது அனுப். அனுப் அவர் தான் வந்து பாட்டில் எப்படி அப்படியே அழகாக தூக்கின்னு போய் தள்ளி விடுறதா இருக்கட்டும், ரம்ஜான் சொன்ன மாதிரி தான் குமாங்குத்துலாம் வாங்கினார். வந்து அதாவது முக்கியமான இடத்துல அடி வாங்கி தன்னுடைய இதை வந்து அனுப்பு வந்து நிரூபிச்சார் அப்படின்னு ஏன்னு தெரியல. அனுப்பை யாருமே ஒரு பின் பாயிண்ட் பண்ணி சொல்லல. அனுப்பு வந்து எல்லாருமே ஒரு சின்ன சின்ன குரூப்ல ஃபார்ம் ஆயிடுறாங்க, அதனால வந்து அவங்க இவங்க அவங்க இவங்க அவங்கன்னு போயிடுது. இவர் அந்த குரூப்ல ஃபார்ம் ஆகாதனால தான் அவருடைய பெரிய, ஏன்னா நம்ம இது வரைக்கும் அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த இது என்னது மயில் தோகைலாம் செஞ்சு கொடுக்காதவங்கெல்லாம் கொடுத்து திட்டு வாங்கிட்டு வராரு. ஐ மீன் அதை வந்து அவமானப்படுத்திக்கிறாரு. ஆனா ரொம்ப இண்டிவிஜுவலா விளையாடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்லயே அனுப்பு தான் எனக்கு தெரிஞ்சு. வேற யாருக்கூடயும் அவர் குரூப்பிசம் கிடையாது. அவர் தனக்கு தோணுது அப்பப்ப யாருக்கிட்டயாவது பேசிக்கிறாரு, கொஞ்ச நேரம் உட்காந்து. இன்னைக்கு கூட வந்து பிளஸ்ல பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தாரு, ஏன் என் பேர் வரல அப்படிங்கிற, ஏன் தான் வரல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை ரஜிஸ்யா கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாரு. சரி, அப்படி நம்ம இப்ப நாமினேஷனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல ஃபிரோஸும் சஜினாவும் வந்தாங்க. அவங்க சாய் ரித்து மஜிசியாவை சொன்னாங்க. அப்புறம் கிடிலன் ஃபிரோஸ் வந்தாரு, அவர் ஃபிரோஸ் சஜினாவை சொன்னாரு. சாய் டிம்பிள் பால சொன்னாரு. அனுப்பும் வந்து ரித்து சாய் டிம்பிள சொன்னாரு. அடோனியும் சாய் டிம்பிள் மஜிசியா. மஜிசியா அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. மஜிசியா என்ன பண்ணாங்கன்னா, யார் நிற்கணும், யார் நின்று விளையாடணும், நிற்க அந்த மாதிரியான கேம் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நிறையா சொன்னதாக வந்து சொன்னாங்க. ஏன்னா நம்மளுக்கு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா மஜிசியா அப்பப்போ பால் பிடிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த கோல்டன் பால் எல்லாம் பிடிச்சதுலாம் இவங்க தானே. பட் அதில் வந்து இன்னொன்று சொல்லணும், நேற்று கதையில் ரம்ஜான் கணக்கே தப்பா சொல்லிட்டாரு. பிக் பாஸ் வந்து ஏன்பா என்னப்பா அது எட்டு அஞ்சு எவ்வளவுப்பா அப்படின்னு கேட்டாரு. எட்டு அஞ்சு ஒன்பது நாலு எவ்வளவு அப்படின்னு கேட்டாரு. அது மாதிரி ஒரு கதைலாம் ஓடிட்டு இருந்தது. டக்குன்னு ஞாபகம் அதெல்லாம் பதிவு பண்ணணும். நல்ல விஷயம் சார், எழுதாமலே நீங்கள் அந்த டக்குன்னு உங்களுக்கு ஞாபகத்தில் சொல்கிறீங்க பாருங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. கண்டிப்பாக மேடம், முன்னாடியே போட்டு வந்திருக்கலாம். ஒரு சின்ன டிஷர்ட்ட போட்டு வந்து அங்கேயும் இங்கேயும் அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு எல்லோ டிஷர்ட் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நீங்க அவங்களே அனுப்பிச்சிடாதீங்க. போன வாட்டி இந்த மாதிரி தான் பேசி ஏஞ்சல் ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சு விட்டீங்க. அப்புறம் திருடி போனாயதனாலே ஓடும் நதியில் இலையை போலே நாட்கள் நகர்கிறதே. இலையின் இரு நிறமின் ஒளியோ சூடாய் பொழிகிறதே. கணாபமே என்னை கீறினாய், மழை மேகமே பிணையாகினாய். கீறினதை எடுத்துன்னு வந்திருக்கீங்க. இப்போ எங்கேயோ யோசிச்சு கீறினதை ஞாபகம் வச்சு எங்கே எந்த பாட்டில் கீறல் இருக்குன்றதை யோசிச்சு அற்புதம். ஆ, உங்கள் அந்த ஒரு பொருத்தி பார்த்து நீங்கள் அந்த சிச்சுவேஷனுக்கு எடுத்துகிட்டு வரீங்க பாருங்க. டெடிக்கேஷன் எது? டெடிக்கேஷன். சரி சார், இப்போ நம்ம யாராவது பார்த்து கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வாட்டி யார் நாமினேட் ஆகிறாங்கன்னு. எனக்கு இன்னும் ரித்து தோணியும் ஒரு ஃபீல் வந்துருச்சு. பட் ஆனால் ரித்து இந்த வாட்டி நாமினேஷனில் இல்லைன்னு நினைக்கிறாங்களே. எதுவும் பால் பிடிச்சப்ப கூட இல்லை, பால் பிடிச்சப்ப கூட வந்து ரம்ஜான் வந்து கட்டி அணைச்சி ஒரு உமா அந்த லெவலுக்கு கொடுத்தாருன்னு வச்சுக்கேன். லைட்டாக கொடுத்தாரு, ஃபீல் இருக்குது ஆக்சுவலி. பட் இது அது கூட ஏதோ வந்து கொஞ்சம் எட்டாயிரம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கிட்ட போய் ஏதோ ஒரு ஃபீல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மாவே வந்து எங்க ரெண்டு பேரும் ஜெயில போட்டுருன்னு சொல்லும்போது நடிப்பதான் தோணுது. அதாவது ஆமா, இந்த லவ் வந்து எல்லாரும் பண்ணி எல்லாம் கிளம்பிட்டாங்க, எப்படியும் நம்ம கிளம்பிடுவாங்க. சரி, நாம அதுக்கு மேல ஒரு லவ் வந்து போய் ஜெயில் கம்பி கிட்ட போய் சூடு இது வந்து அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஆமா, நம்மளதான் அனுப்புவாங்கன்னு உடனே அவங்க வந்து தைரியப்படுத்திக்கிறாங்க. எப்படி இது வந்து சூடு, பட் இருந்தாலும் ஸ்ட்ராங் கொடுக்கும், இது உள்ள வந்தா ஸ்ட்ராங் ஆக்கும் நம்மள அப்படின்னு எல்லாம் சொன்னாண்டே. என்னது
சரி விடுங்க தெரியாங்க அடுத்து பாருங்க ரம்சான் வந்து ரித்து சாய் டிம்பிள் சொன்னாரா ஆமா நோபியும் வந்து ரித்து சாய் ஃபிரோஸ் அண்ட் சஜினாயும் சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து பாக்யாவும் வந்து சஜினா டிம்பிள் சாய் டிம்பிள் வந்து மஜிஸ்டியா சொன்னது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் அவங்க வந்து கிடில்னு சொன்னாங்க ஆக்சுவலி அனூப்ப சொன்னாங்க ஆக்சுவலி இல்லை அனுப்ப சொன்னாங்க அதே மாதிரி ஜெயிலுக்கு போகிறான் ஜெயிலுக்கு போகிறதான் வந்து கிளியர் சாரி ஒரு நாமினேஷனில் வந்து டக்குன்னு மாற்றி சொல்லிட்டு அதாவது அதான் அது எங்கள் கீரி நாய் பாரி நாய் இதையே ஞாபகம் வச்சுருந்தா அப்படி தான் வரும் ஸோ ரித்து வந்து பார்த்தீங்கன்னா அனூப் ஃபிரோஸ் சாய் ஃபிரோஸ் சஜினா அண்ட் சாயை சொன்னாங்க ஓகே ஸோ இப்போ மூணு பேர் யார் செலக்ட் ஆகிருக்காங்க கேப்டன்சிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் டிம்பிள் ஃபிரோஸ் அண்ட் சஜினா இப்போ டிம்பிள் செலக்ட் ஆகிட்டாங்க நல்லா கேட்டுக்கோங்க மார்க் வைஸாக தான் செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கறதையும் சொல்லியாச்சு இதுக்கு அடுத்து வந்து ஆமா அதுதான் அப்பதான் அதுக்கு தான் ஜெயிலுக்கு போறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஆனா டிம்பிள் திடீர்னு என்ன பண்ணுவாங்க பாக்யாச்சியும் சந்தியாவும் வந்து நமக்கான மார்க்ஸ் கிடைக்கல இல்ல இப்ப மார்க்குக்காக தான் அவங்க அப்படி போயிருக்காங்கன்ற போது சொன்னோன்னு இவங்க போய் நின்றுவாங்க பிக் பாஸ் என்ன ஜெயிலுக்கு அனுப்புங்க நோ பிக் பதில் ஏன்னா மார்க் படி தான் அவங்க ஜெயிலுக்கு போனாங்கன்னா அப்ப நான் தான் ஏமா 20 மதிப்பெண் தான் வந்து நீ யாரு கொடுக்கணுமோ அனுப்புக்கிட்ட இவங்களுக்கு கொடுத்துட்டு அனுப்பு கொடுத்துட்டு அப்புறம் என்ன நீ எல்லாம் ஜெயிச்சு தானே கொடுத்தேன் சும்மா வந்து வாங்கலையே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்ல இல்ல அது வந்து கம்மி தான் அப்படின்னாங்க இல்ல இல்ல ஜெயிச்சு தானே கொடுத்தனே அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்க அதாவது இவங்க எல்லாரும் இந்த ஜெயிலுக்கு போறது முதல்ல லாலேட்டன் கேட்கணும் ஜெயிலுக்கு போறது என்ன இங்க டாடா போயிட்டு பை பை சொல்லிட்டு பார்க்கு போயிட்டு வர பிக்னிக் போயிட்டு வர மாதிரி மாவுலாம் அரைக்க ஆரம்பிச்சாங்களே போட்டு நீங்க மாவு போட்டு அரைங்க ஆனா அந்த ஒரு விஷயத்த நோபியை பாராட்டணும் பயங்கரமா அதை வந்து காமெடி பண்ணி ஃபேனுக்கான ஆடெல்லாம் சொல்லி செம்ம காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாரு பட் அதை டிம்பிள் பண்ணதை வந்து அந்த இடத்துல எனக்கு என்னவோ பொருத்தமா தெரியல அவங்களுக்கு அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக விளையாடினாங்கன்றது தெரியும் தான் ஸ்ட்ராங் கண்டஸ்டண்டாக இருந்தோங்கிறதும் தெரியும் அப்படியே அந்த இடத்துல ஒரு ஒரு எப்படி சொல்றது போய் அப்படின்னா நான் ஜெயிலுக்கு போயிட்டுமா நானும் மார்க் கம்மி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றதெல்லாம் கலாச்சிட்டாரு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஆனாலும் மணிக்கூட்டனும் நாமளும் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மணிக்கூட்டன் வந்தா ஓகே ஜெயில் கூட ஓகே அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ சொன்னாங்க சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லிருக்கும் போது முடிவு பண்ணிட்டாங்க பிக் பாஸ் வச்சிருப்பாரு ஐயோ அப்படின்ட்டு ஆமா ஏன்னா அதுக்கப்புறமும் வந்து கொஞ்ச நாள் வந்து மணிக்கூட்டன் ஏன்னா கொஞ்சம் ஸ்டார் வேல்யூ வருதான் அதை ஓட்டை ஆகணும் ஜெயிலில் போட்ட முடியாது அப்படின்ட்டு நல்லவேளை டக்குன்னு என்ன பண்ணாங்க ஜெயிலோட ஆட்கள்லாம் சொல்லுங்க அப்படின்னு யார் ஜெயிலுக்கு அனுப்பலாம்னு சொல்லுங்க ரம்சானும் நோம்பியும் வந்து நாங்கள் தான் இருக்கிறதே மார்க் கம்மி எங்கெல்லாம் நான் வந்து நீங்கள் வந்து நாமினேட் பண்ணலாம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்போ அதில் யாரும் சொன்னாங்க நோபிக்கு வந்து உடம்புலாம் கொஞ்சம் சரியில்லை சாய் சொன்னாப்பிலாம் நினைக்கிறேன் ஆமாம் அவர் கொஞ்சம் கை காலெல்லாம் பெயின் இருக்குது அதனால் வந்து அவர் போகாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு இல்லை அந்த இடத்துல அதை சொன்னாலுமே எனக்கு பாக்யா சேச்சி ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா ஈக்குவலாட்டாக டஃப் கொடுத்தாங்க ஏன் இதை சொல்கிறேன்னா சூர்யா அடிபட்டதுக்குலாம் வந்து என்னை பின்னாடியிலேருந்து இழுத்துட்டீங்க தள்ளிட்டீங்க குத்திட்டீங்கன்னாங்க பேக்கேஜ் வச்சு உழுந்து அவங்க மேலெல்லாம் ஏறி போகிற அளவுக்குலாம் வந்து எல்லாரும் இடிச்சு தள்ளிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இப்படி இப்படி நீங்கள் தாங்க கட்டணும் இப்படி இப்படி டைவ் அடிச்சு ஏன்னா அவங்க வாழ்க்கையில் இருந்த வலிக்கு இந்த மெதுவிலாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது பாகல விஷயத்தை பொறுத்தவரையிலையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க அது நல்லா இருந்தது ஆக்சுவலாக அதை ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக எடுத்துட்டு வரல அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு நேற்று ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் இன்னைக்கு டாபர் பல்லு டாஸ்க் டாஸ்க் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் விளம்பரத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன் சக்ரா இன்னைக்கு ஃபேன் அது லூப்ராவா கூப்ரா லூபர் ஃபேன்ஸ் லூபர் ஃபேன்ஸ் அது ஒன்று அது ஒரு அதனுடைய டாஸ்க் வச்சு பண்ணி சொல்லணும் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் உன்னிப்பாக பார்த்துருக்கீங்க இல்லை அடுத்து வந்து நோபியும் ரம்சானும் ஜெயிலில் இருந்தாங்க பயங்கர ஜாலியாக போயிடுச்சு இது ஜெயிலில் இருந்து ரம்சான் வந்து நல்லா கேளுங்க பார்த்தாலே தெரியுது வெளியில சாய் உட்காந்துருக்காரு ரம்சான் வந்து இப்படி பேசிக்கிற மாதிரி செவத்துக்கிட்ட பேசுற மாதிரி ஏன்னா ஜெயிலிருந்து தவிர்த்து வேற டைம்ல வெளியில இருக்கிறவங்கள்ட்ட பேசக்கூடாதான் அதுக்கு சாய் கிட்ட இதை பார்ப்பா அந்த பொண்ணு வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு நீ கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க வந்து சாய செலக்ட் பண்ண போற வார்த்தை சொன்னாங்க அதாவது இதுக்கு முன்னாடி வந்து சாய் வந்து எக்ஸ்ட்ரீமா இருந்தாப்ல பட் அதை சொன்னதுக்கு அப்புறம் அதை திருத்திக்கிட்டு அவர் வந்தார் அதனாலே நான் வந்து சாயை வந்து செலக்ட் பண்ணேன்னு சொன்னேன் சொல்லியிருந்தாரு அதையும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு ஏன்னா அதே விஷயத்த மஜிசியாவும் சொல்லுவாங்க அனூப் கிட்ட வந்து சொல்லி சமாதானப்படுத்துவாங்க நான் ஏன் சாயை செலக்ட் பண்ணேன்னு தெரியுமா ஏன்னா இது வரைக்கும் அவன் வந்து அவனோட ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொடுத்ததே இல்லை டாஸ்க்லாம் பண்ணுறப்ப இன்றைக்கி வந்து அவ்வளோ நல்லா பண்ணான் டாஸ்க் பண்ணும்பொழுதும் சரி கிச்சன் டீம்லேயும் சரி ஏன்னா கிளீனிங்லலாம் இருக்கிறப்ப அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மஜிசியாவும் சொல்லியிருந்தாலும் சாய சொன்ன இன்னும் ரெண்டு பேரில் என் பேர் சொல்லிக்கலாம் இல்லைன்றது அனுப்போட வருத்தம்னு வச்சுக்காங்க அது அவங்க அவர் கேட்கல கேட்க முடியாதுங்க அவருக்கு ஆக்சுவலி அவருக்கு மைண்டு வைஸ் நான் சொல்லிட்டேன் அதுதான் ஆனால் அவருக்கும் ரொம்ப ஆசை நான் வந்து கேப்டன் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை
அவர் நல்லா தான் விளையாடுறாரு அவர். ஆனால் இந்த மாதிரி எல்லாருமே ஒரு குரூப்பிசம் பண்ணிக்கிட்டு தெரியுங்களா. இது வந்து நீங்க லாலேட்டன் கேட்டார்னா நல்லா இருக்கும். ஏன்பா அனுப்பு வந்து யாருமே செலக்ட் அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு பெரிய கும்பலை சுத்தி இது கூட்டியிருக்கலாங்க. கபாலும் பிடிச்சி ஒரு புரு நாலாம் உருண்டு பொருள் பண்ணு எல்லாம் எல்லாம் பாலை பிடிக்கிற மாதிரி இங்கே என்ன பாலுக்கு என்ன வர்ற அளவுக்கு பண்ணியிருப்பார். தபால் டிபால் உருளுக்குன்னு எல்லாம் ஒரு அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு என்ன பண்ணுறது, அவர் வந்து ரொம்ப ஜென்டிலாக என்ன பண்ணுறாரு அப்படியே அதை ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் ஓட்டார் இப்போ இங்கே கேமரா உண்ணி சுத்தம் உண்ணி டமாண்டு எங்கே அனுப்புன்னு தேடுது நிகழ்வு இங்க முடியல இருந்தா அந்த பக்கம் அங்கேயும் உண்ணி துரத்திட்டு உண்ணின்றது யாரும் இல்லைங்க. நோபி வந்து உண்ணின்னு கேமராவுக்கு போ வச்சிருக்காரு அந்த எந்த இருக்குல்ல கார்னியர் கேமராவுக்கு அது இப்படி பார்க்க இப்படி பார்க்க டேய் உண்ணி நான் இங்க இருக்கேன் ரம்சானும் நோபியும் பயங்கர அட்ராசிட்டிஸ் ஜெயில ரெண்டு பேரும் மாவரைக்கிறதுல இருந்து பேசுறதுல இருந்து சும்மா போற கிடில கலாச்சி டாய்லெட் கிளீன் பண்ணுவாரு அதை பண்ணுவாரு இதை பண்ணுவாரு அவரு வந்து இருக்காரு அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து கிடிலன் பேசவும் கூடாது, ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு ஜெயில் டைம் மட்டும்தான் பேசணும். ஸோ அதனால கிடிலனும் எதுவும் பேசலை, அவர் எதுவும் மாஸ் பண்ண வந்தார் போல இருக்கு, அப்படியே கம்முனு வாய மூடிட்டு பேசாமல் இருந்துட்டார். ஸோ இதுதான் நடந்துட்டு இருந்தது ஜெயிலில். சரி ப்ளஸ்ஸில் என்ன தான் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு கிடிலனும் சேச்சும் அதான் ஜெயிலுக்கு வந்து யாரை நாமினேட் பண்ணலாம், என்ன எல்லோரும் இந்த வாட்டி நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. சூர்யாவை தான் அவங்க கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தாங்க, இல்லை சூர்யாவும் வந்து இப்போ மற்ற வேலைகள்லாம் நல்லா செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷனை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி அடுத்து சாய் சாய் வந்து ரொம்ப நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னும் பொழுது யாரை பண்ணலாம் அப்படின்னா அப்போவே ஆனால் சேச்சி கரெக்டாக சொன்னாங்க மார்க் வைஸ் நோக்கன்னா ரம்சானும் நோபி அப்படின்னு. நாங்கள் அப்போவே நோபியோட மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது மார்க் வைஸ் அப்போ நம்ம நோபியும் ரம்சானையும் தான் சொல்லணும் அப்படிங்கிறத வந்து சேச்சி ஃபஸ்ட்டே வந்து சொன்னாங்க. ஏன்னா இதை யாரோ சொல்லுவாங்க சேச்சி தான் வந்து நேத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தேன். யார் யார் பாருங்க டக்குன்னு மறந்துட்டேன், நைட்டு பேசுறப்ப சொல்லுவாங்க கிடிலன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஜெயிலுக்கு வரணும்ன்ட்டு. மணிக்கூட்டனும் சூர்யாவும் பேசு, மணிக்கூட்டன் என்ன பண்ணுவாரு சூர்யா கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாரும் மணிக்கூட்டனை வேற சொல்லுவாங்க நல்லா விளையாடலன்ட்டு ஆளே காணோம் அப்படின்னு சொல்றப்ப மணிக்கூட்டன் சொல்லிட்டு மணிக்கூட்டனை வந்து சொல்லுவாங்க. மணிக்கூட்டனும் தன்னை தானே சொல்லிப்பாரு என்ன வேணாலும் நீங்க ஜெயிலுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி மணிக்கூட்டனும் அப்ப சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே செலக்ட் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும், அதனால எல்லாம் ஆளாளுக்கு என்ன என்ன கைது பண்ணுங்க என்ன கைது பண்ணுங்க என்ன கைது பண்ணுங்கன்ற மாதிரி அடிச்சு கூட்டிட்டு போங்க ஆபீசருங்கிற மாதிரி இருந்தாங்க. பட் மணிக்கூட்டனும் சூர்யாவும் பேசும்போது மணிக்கூட்டன் சொல்வாரு ஏற்கனவே இவங்க வந்து பேசி சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க மார்க் வைஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னும் பொழுது ரம்சானும் வந்து நோபியும் தான் அப்படின்றத சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதனால தான் நான் கூட என்ன வேணா இது பண்ணிக்கோங்கட்டேன். ஆனால் வந்து யார் நல்லா கேட்டுக்கங்க இப்போ சூர்யா கிட்டே இவர் அந்த அம்மா சும்மாவே இவர் எது சொன்னாலும் ஆமாம் போட்டு தான் கேட்கணும். அவர்கிட்ட இவர் சொல்லிட்டு இருந்தார் நான் வந்து செகண்ட் டைமில் அந்த இது மட்டும்தான் ரவுண்டில் மட்டும்தான் நான் வந்து இல்லை மற்றபடி நான் வந்து பயங்கரமாக வந்து இருந்தேன் பட் என்னை வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது அவர் இதெல்லாம் சொல்லனா கூட அது ஆமாம் சொல்லிடுவாங்க. இல்லை அவர் சொல்கிறதே எதுக்குன்னா அவர் சொல்கிறது ஒரு ஆள் முன்னிக்கிட்ட தனியாக பேசினா போட மாட்டாங்க, அது போடுவாங்களா போட மாட்டாங்கன்னு தெரியாது. இவங்க வேறு வந்து மணிக்குட்டா லவ் யூ அப்படிலாம் பேசுகிறோம் சரி இவங்க ரெண்டு பேரும் பேச ஏதோ இருக்கு போகுதுன்ட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை இவங்க என்னெல்லாம் தொண்டா அதெல்லாம் சொல்கிற மாதிரி சொல்லி மணிக்குட்டா புரியுதா. இப்போ அவங்கக்கிட்ட பேசுனேன் அவன் கண்டிப்பாக அதை போட்டே ஆகணும் தனிப்பட்ட முறையில் வந்து ஏதாவது புலம்பிட்டு வச்சுக்காது போட மாட்டாங்க மோஸ்ட்லி. இங்கே போடும்போது போட்டேன் ஏன்னா இது தெரியும் ஏற்கனவே ரெண்டு ஏற்கனவே ஜெய் ஆர்வத்துக்கு இந்த ஷார்ட் எதுக்கு வச்சிருப்பாங்கன்னா இங்க ரெண்டு பேரும் ஜெயிலில் போடுவோம் சொல்லிச்சு இந்த பொண்ணு. ஆமா அங்கேயே ஓபன் ஜெயிலுக்கு நான் மணிக்கூட்டன் தான் தேர்ந்தெடுத்து இருப்பேன் பட் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போறோம் மணிக்கூட்டன் மாதிரி மறந்துடுவாரு அம்மா. இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 50 நாள் ஓட்டிடலாம் நினைச்சு வந்திருக்கு மணி இந்த ஒரு 10-15 நாள் அடிச்சு போடுதுட்டவர் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டபன் அவர் அதுதான் கனெக்ட் பண்ணி நைட் அதுகிட்ட சொல்லுவாரு அவன் அவங்க நினைச்சுவா கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாருமே ஆர்வமா ஏதோ ஒரு கதை ஓட போகுது அவர் வந்து என்ன நினைச்சாரோ அதை சொல்றது ஒரு ஆளு அதை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இன்னொன்று ஷூட் வேற வந்து இதில் நடக்குது சென்னையில தான் நடக்குது. நம்மள மாதிரி யாராவது ரெண்டு பேரும் வந்து நைட் டியூட்டியில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஐயோ ரெண்டு பேரும் ஏதோ பயங்கரமாக பேச போறாங்கன்னு கிட்டவே உன்னிப்பா மலையாளத்தை கவனிச்சா இவர் வந்து நான் ஏன் விளையாடல தெரியுமா நான் செகண்ட் ரவுண்ட்ல தான் விளையாடல அப்படின்னு புரியுங்க. இதுக்கு வேற போட்டு பின்னாடி மட்டார் டிமாலாம் அச்சின் கடறான் நோ சவுண்டு கேக்குது நிலபாடு நிலப்பாடா திரும்ப திரும்ப
அப்படின்ற மாதிரி சப்டைட்டில் விட்டுறாங்க. மலையாளம் அறியல, அது வந்து ஜிலேபி சுத்தி வச்சிருக்குது, நம்மளுக்கு அது ஒண்ணும் புரியல. போட்டாங்க நான் படிச்சுக்கிறேன் அதை விட்டு விட்டு நீ மலை அப்படி அங்க ஒண்ணு நீ அங்கேயே டெலிகாஸ்ட் பண்ணிக்கோ, எதுக்கு என் ஊருக்கு தெரியற மாதிரி பண்ற? அப்ப என்ன சொல்ல சொல்றது கரெக்ட் தானே? இல்ல இப்ப பிக் பாஸ் அவரோட வாய்ஸ் சொல்லுவாரு, ஜாக்கி நீங்கள் நன்னாயிட்டு மலையாளம் சம்சாரிக்கணும் தான் நாங்க அதுக்கப்புறம் உட்காந்து யார் யார் கம்மி மார்க் என்ன என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வெள்ளிக்கிழமைனாலே அன்பு பெருகும். நாளைக்கு என்ன கதை, யார் அவர் வந்து கேக்குறதுக்கு முன்னாடி என்னன்னு நடக்குது. பட் இது ஒரு விஷயம் என்னன்னாங்க சொல்லுங்க, இது கரெக்டாக யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்றது வந்து ரொம்ப கரெக்டாக துல்லியமாக கணக்கிடுறாங்க. இவங்க விளையாடுறாங்க, இவங்க மார்க் கம்மியாக வராங்க, எல்லாம் பேசிக்கிறாங்க. அதாவது ஒரு குரூப்புக்காக போய் மாட்ட முடியல இங்கெல்லாம். அந்த விதத்தில் இப்போ நம்ம தமிழ் பிக் பாஸாக இருந்தால் எல்லாரும் அனுப்பு தான் உள்ளார போயிருப்பாரு, ஏன்னா ஆள் கிடையாது எல்லாம் சேர்ந்து அனுப்பு அனுப்பு அனுப்பிடுவாங்க, முடிஞ்சு போச்சுக்காத அனுப்பு ஜெயிலிக்காமிச்சிருப்பாங்க. அதுதான் சொல்கிறாங்க, ஏன்னா நம்ம இருந்தால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து யார் வந்து தனியாக இருக்காங்களோ அவங்களுக்கு காரணம் பண்ணி அனுப்பிச்சுருவாங்க கும்பல் சேர்ந்து. இங்கே அப்படி இங்கே குரூப்பிசம் இருக்குது, ஆனால் அது ஒரு நியாயமாக விளையாடுறாங்க. அது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம், அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் வந்து நான் இந்த பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ நாளைக்கு லாலட்டன் வந்து அவர் கேள்விகளை முன்வைப்பார். ஆமாம், இல்லை போக போக வந்து இந்த ஜெயில் அப்படிங்கிறது டைரெக்டாக நாமினேஷனுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாதான் கொஞ்சம் எல்லாருமே பயப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து ரொம்ப அவங்களாவே நியாயமாக வந்து நான் ஜெயிலுக்கு போகிறேன் நான் ஜெயிலுக்கு போகிறேங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜான் பாத்தீங்கன்னா, ரம்ஜான் அவர் மார்க் எடுக்கலனாலும் பயங்கரமா வந்து யாரு கேட்ச் பிடிக்கிறதுக்கு டீம் ரம்ஜான் கிட்ட இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியது, கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட்டா போற மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு. சமீப காலமா அவர்கிட்ட வந்து ஒரு ஓவர் கான்பிடென்ட் இருக்கு, ரித்து பேசுறாங்க, ரித்து பேசுறாங்க எல்லாம் ஒரு சப்போர்ட் எல்லாம் இருக்குதா, அதனால ஒரு கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட்டா போயிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குன்றது இந்த இடத்துல நம்ம பதிவு செஞ்சுக்கிற கடமைப்பட்டிருக்கோம். ஸோ 39-40 நாட்களுடைய எபிசோடு, அதாவது 39-40 நாளுடைய ரிவ்யூவும் 40-41 எபிசோடுடைய ரிவ்யூவும் ஒன்றா இன்றைக்கி வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ புஷ்கர் அவங்க கூட சொன்னாங்க, ஃபோன் பண்ணாங்க, என்னங்க உங்களுக்கு சப்ஜெக்டே வரல, நான் உங்களுக்கு ஃபோன் உங்களுக்கு வந்து மெசேஜ்லாம் அனுப்பிச்சேன் இது மாதிரி விமர்சனம் பண்ணேன், அதனால் ஐயோ இல்லைம்மா நம்ம. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ். நம்ம ஒரு விஷயம் கணக்கில் எடுத்தோம்னா இதில் கொஞ்சம் வேலைபலாம் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் தள்ளி, இல்லைன்னா நம்ம ஒரு கம்மி பண்ணுற நம்ம யாரும் அடிச்சுக்க முடியாது. ரெண்டாவது நம்ம புரியாததும் ஒரு சின்ன ஒரு லேக் இருக்குன்றதுனால அதுக்கு ஒரு நேரத்தை நம்ம செலவிட வேண்டியதாக இருக்குது. சும்மா பார்த்துக்கிட்டே காதில் கேட்டுகிட்டே கூட ஒரு விஷயத்தை வந்து கேட்போம், ஏன்னா ஒரு முக்கியமான இடையாது அப்படின்ற மாதிரி திரும்பி பாப்பா தயாராக செஞ்சுட்டு இருப்போம். இங்கே அப்படி கிடையாது, அதான் சொன்னேன் பாக்கி நிறைய அப்படின்ற மாதிரி நம்ம ரிவைண்ட் பண்ணி கேட்க வேண்டியதாக இருக்குது. அது மொழி பிரச்சனை தான், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே கூட பயணிக்கிற எல்லோருக்கும் எங்களுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் யாழினி ஜுவல்ஸ் அண்ட் யாழினி சாரீஸ்க்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கோடைய அந்த நம்பர்ஸ், ஐ மீன் வாட்ஸ்அப் லிங்க்கோடைய நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுடைய விருப்பமானவர்களுக்கு வந்து பரிசுகள் அனுப்புறதுக்கு, ஒரு கல்யாண நாள், ஒரு பர்த்டே, ஒரு போட்டோ அனுப்புறது, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிட்ட கொடுத்து நம்ம சிறப்பாக செஞ்சிடும். ஆமாம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதே வேலையில் நம்ம இன்னொரு விஷயமும் பண்ணிகிட்ருக்கோம், மலையாள பிக் பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். மற்ற எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களுக்கு சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுது. உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப். ஜாக்கி எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள், உப்பு காத்து, நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன, வாசித்து பயன்பெறுங்கள். இமிட்டேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் 8825899451, 8825899451 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.